கருத்தொன்னு சொல்கிறாங்க. இந்த கருத்து சிறு பிரயாகத்திலிருந்தே குழந்தைகளுக்கு இந்த நல்ல செய்திகள் ஊட்டப்படணும் என்றதை வலுவாகவே உங்களோட சமூகத்தில் நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும் என்றாங்க. குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, நம்ம தலைவர்களுக்கு இந்த செய்தியை கொண்டு போயிட்டு கொண்டு இருக்கிறோம். அதுக்கு நல்ல ஒரு நிதர்சனமான உண்மை என்ன தெரியுமா? முஸ்லீம்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 வருட காலங்களுக்குள்ள இது மாற்றப்பட்டிருக்குது. என்ன நம்பிக்கை? முஸ்லீம் அல்லாதவர்கள் அவங்க ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் அருந்தினால் முஸ்லீம்கள் அந்த பாத்திரத்தில் தண்ணீர் அருந்த மாட்டோம், சரியா? இப்படி ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. நம்பிக்கைனா ஒரு மூட செயல் இருந்துச்சு. அடுத்தது இரத்த தானம் இருக்குது, என் இரத்தத்தை உங்களுக்கு தானம் செய்கிறது, இது கூடாது, மார்க்கத்திலே ஹராம், இது கூடாது, தடை செய்யப்பட்டது, இப்படி என்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. முஸ்லீம் அல்லாதவர்கள் முஸ்லீம்களுடைய பள்ளிவாசலுக்கே வரக்கூடாது, அப்படி தப்பித்தவரை வந்துட்டாங்கடா பள்ளிவாசலை கழுவி சுத்தம் படுத்தி எடுத்துடணும், இப்படி ஒரு நம்பிக்கை, மூட நம்பிக்கை இருந்துச்சு. இது மாத்திரமல்ல, முஸ்லீம் அல்லாத மக்களோட முஸ்லீம்கள் ஒரு விதமான ஒரு இடைவெளி வச்சு, அவங்க அசுத்தமானவங்க, அவங்க வந்து கொஞ்சம் தூரமாக தான் நாங்கள் வைக்கணும் என்ற மாதிரி சிந்தனை போக்கு முஸ்லீம் தலைவர்கள் மத்தியில் இருந்துச்சு. ஆன்மீக தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், பொதுமக்கள் அனைவர் மத்தியிலும் இருந்துச்சு. இதுக்கு எதிராக நாங்கள் செஞ்ச புரட்சி இருக்குதே, இதுக்கு இஸ்லாம் இப்படி சொல்லியிருக்குமெண்டா? ஒன்றும் பண்ணலாது, தப்பு ஒத்துக்கொண்டு போக வேண்டி வரும், வீணாக அடம் பிடிக்க முடியாது. இஸ்லாம் இப்படி சொல்லிச்சான்னு கேட்டால் இஸ்லாம் சொல்லலை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் கிராமவாசி நபிகள் நாயகத்திட்ட பள்ளிவாசலுக்கு வராரு. பள்ளிவாசலுக்கு வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா யூரின் பாஸ் பண்ணுறாரு. அவர் டாய்லெட்டுன்னு நினச்சாரோ பள்ளிவாசலை? இந்த காலத்தில் நடந்த என்ன நடந்திருக்கு? டாய் திட்டமிட்டு வந்து பள்ளிவாசலை அசிங்கப்படுத்திட்டீங்கடா, எடுட்டா அருவாலேன்னு கலவரம் உண்டாகுமா இல்லையா? ஆனால் இதுவும் ரொம்ப ஓவரான செயல் தானே. பள்ளிவாசலை வந்து யூரினா பாஸ் பண்ணுறது, நடு பள்ளிவாசலில் யூரின் பாஸ் பண்ணால் சரி வருமா? இந்த வேலையை பண்ணுறாரு இந்த ஆளு. நபிகள் நாயகத்தோட தோழர்கள் எல்லாம் கோவப்பட்டு அவரை தாக்குறதுக்கு முற்படுறாங்க. நபிகள் நாயகம் சொல்கிறாங்க அவரை நிறுத்த வேணாம், முதல்ல அவர்கிட்ட தேவையை பூர்த்தி செய்ய விடுங்க. இந்த பாதியில் யூரின் பாஸ் பண்ணுறது நின்றுச்சானது வாயால் மூக்கால் வந்துடும், இது வேறு பிரச்சனை. நான் சொல்கிறது இது அந்த தேவையை நிறைவேற்ற சொல்கிறாங்க. அவரை விடுங்க, அவரை விட்டுருங்க, அவர்கிட்ட அந்த வேலையை செய்ய விடுங்க. அதுக்கப்புறம் நபிகள் நாயகம் அவரை ஓரமாக சொல்லி தண்ணீர் பாத்திரம் ஒன்று கொண்டு வர சொல்லி, அந்த காலத்தில் பள்ளிவாசல் வந்து தரையாக தான் இருக்கும், இந்த டைல்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்காது, மணல் தான் இருக்கும். இவர் யூரின் பாஸ் பண்ணாலும் அது கலாவி கொண்டெல்லாம் போகாது, என்ன செய்யும்? மண்ணுக்குள்ளே ஊறிடும். அதுக்கு மேலே நபிகள் நாயகம் தண்ணி பாத்திரத்தை கொண்டு வந்து தண்ணியை ஊற்றுறாங்க. ஊற்றிட்டு அவரை கூப்பிட்டு சொல்கிறாங்க, நீங்கள் வந்த இடம் வந்து பள்ளிவாசல், இது இறைவனை வணங்குறதுக்காக கட்டப்பட்ட இடம், இதில் நாங்கள் இறைவனை துதிப்போம், இறைவனை வணங்குவோம், இறைவனுக்காக நாங்கள் தியானம் செய்வோம், இறைவனுக்கான வழிபாடுகளில் தான் இதில் நாங்கள் ஈடுபடுவோம், இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி காரியம் செய்யக்கூடாது, எனவே இனிமேல் இதை செய்யாதீங்கன்னு அறிவுரை சொல்கிறாங்க. அவர் கிராமவாசி, அரபிகள்லேயும் ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரபி. அவர் என்ன செய்கிறாரு? இறைவா, உடனே இறைவா என்னையும் முகம்மதையும் மன்னித்து விடு அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறாரு. என்ன இவர் தானே கருணையாக நடந்தார், எனக்கு ஒழுங்காக என் வேலையை செய்ய விட்டது இவர் தானே, அதனால் இவரையும் நான் செஞ்ச செயலுக்கு முகமது நபியையும் காரணமாக்கி என்னையும் முகம்மதையும் மன்னித்து விடு. இஸ்லாம் எப்படி அதை சொல்லுது பாருங்கள். பள்ளிவாசலுக்கு வந்தது மட்டும் இல்லை, ஒருவர் தவறாகவே நடந்தாலும் எங்கட கடமை என்ன? நாங்கள் அதை அழகாக எத்தி வச்சு பண்பாக சொல்லி அவங்கள சீர்படுத்தி அவங்கள நல்வழிப்படுத்துறது நம்முடைய நோக்கமாக இருக்கணும். இதெல்லாம் எடுத்து சொல்லி எடுத்து சொல்லி முஸ்லீம் அல்லாதவர்கள் பள்ளிவாசலுக்கு வரலாம். முஸ்லீம் அல்லாதவங்களை விடுங்க, முஸ்லீம் பெண்களை பள்ளிவாசலுக்கு வர விட்டாங்களா நம்மாக்கள்? முஸ்லீம் பெண்களே பள்ளிவாசலுக்கு வர விடலையே, முஸ்லீம் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வராதீங்கன்றாங்க. நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, முஸ்லீம்களே
உங்களுடைய மனைவிமார்கள் அந்த நோவாசலுக்கு வருவதற்கு அனுமதி கேட்டால் அதை மறுத்து விடாதீர்கள் என்றாங்க நபிகள் நாயகம். நபிகள் நாயகத்திட்ட காலத்தில் ஐவேளை தொழுகைக்கும் பள்ளிவாசலுக்கு பெண்கள் வந்தார்கள். இந்த காலத்தில் அந்த காலத்தில் மட்டும் நீங்கள் பார்ப்பீங்க பள்ளிவாசலுக்கு போகிறது. நோம்பு காலத்துக்கு போகலாம் என்றால் வேறு காலங்களில் போக முடியாதா? போகலாம். கடமை இல்லை, ஆண்களுக்கு கடமை. பள்ளிவாசலுக்கு போய் இறைவனை வழிபடுறது ஆண்களுக்கு கடமை, பெண்களுக்கு அனுமதிக்கப்பட்ட காரியம். ஏன்னா வீட்டு வேலை இருக்கும். பள்ளிவாசலுக்கு போயிட்டு அஞ்சு நேரம் கடமையாக்கினா நம்ம பொம்பளை நம்ம ரோட்டில் தான் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதனால் அனுமதிக்கப்பட்ட, விரும்பினா வாங்க வரலாம். அதே விடாமல் இருந்தாங்க. இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தினோம். நபிகள் நாயகத்திட்ட பொன்மொழிகள் எடுத்து சொன்னோம். சமூகத்தில் ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டுச்சு. இரத்த தானம் வழங்கலாம், ஒரு மனிதனை வாழ வைத்தவன் முழு மனித சமூகத்தையும் வாழ வைத்தவன் போன்றவனாவான் என்ற அந்த குர்ஆன் வசனம் 5:32. அதில் அடுத்த பகுதி தான், ஒரு மனிதனை கொலை செய்தால் முழு மனித சமூகத்தையும் கொலை செய்தவனாகவன் என்று வரும். அந்த முற்பகுதியை சொல்லி மனிதனை வாழவை, மனிதனை வாழ வைக்கிற மகத்தான பணிதான் இரத்த தானம் வழங்குவது, இரத்தத்தை தானம் செய்வது. இரத்தத்தை குடித்து உயிரை நாங்கள் காப்போம் என்று கருப்பொருள்ள நிகழ்ச்சி நடத்தி ஒன்றண்டில்ல 2014, 2015, 2016 ஆண்டுகளில் இலங்கையில் தேசிய அளவில் அதிகமான இரத்த தானம் வழங்கிய அமைப்பாக நம்முடைய அமைப்பு, இந்த அமைப்பில் வேறொரு பேரை நாங்கள் ஒரு அமைப்பாக இயங்கினோம். அந்த அமைப்பு நம்பர் 1 இடத்த பிடிச்சிச்சு, அவார்டெல்லாம் கிடச்சிச்சு. ஒரு வருடத்துக்கு 3,500 ரத்தங்களை நாங்கள் வழங்குவோம். யார் அவசரத்துக்கு ரத்தம் கேட்டாலும் ஒரு எஸ்எம்எஸ்ஸை போட்டோன்னே நம்ம மக்கள் போய் ரத்தம் கொடுத்தாங்க. அதை விழிப்புணர்வு ஏற்படுத்தினோம். ரத்தம் ஹராம், கூடாது, இரத்த தானம் கூடாது என்று சொன்ன நம் சமூகத்தில் இருந்த அந்த மூட பழக்க வழக்கத்தை நாங்கள் ஒழிச்சு கட்டினோம். இந்த விழிப்புணர்வை நாங்கள் ஏற்படுத்தினோம். இப்படி பல விஷயங்களை நாங்கள் விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தி வார மாதிரி, இன்னும் சொல்லப்போனால் 1950 காலங்களில் நம்ம சமூகத்தில் இருந்த பெரிய மார்க் அறிஞர்கள் ஒரு மார்க்க தீர்ப்பு கொடுத்தாங்க. என்ன தெரியுமா? ஆங்கிலம் படிப்பது ஹராம், தடை. ஏன்? அது வெள்ளக்காரண்ட மொழி. குர்ஆன் சொல்றது எல்லா மொழியும் இறைவனுடைய மொழி அல்ல. இப்ப தமிழ் பேசக்கூடியவங்க என்ன சொல்லுவாங்க? தமிழ் மொழி கல் தோன்றி மண் தோன்றா காலத்திற்கு முன் தோன்றிய தமிழ் மொழி என்று அதில் நிற்பாங்க. சிங்கள மக்கள் கிட்ட கேட்டா ஹெல்ல பஸ் என்றுவாங்க. இதுதான் நம்முடைய மொழி, சிங்கள மொழி, தேசிய மொழி அப்படி என்றுவாங்க. ஆங்கிலம் கேட்டா அவன் சர்வதேச மொழி என்றுவான். இஸ்லாத்தில் பார்வன தெரியுமா, எல்லா மொழிகளும் இறைவனால் உருவாக்கப்பட்ட மொழி. நம்ம மொழி வேறுபாடு நம்மக்கிட்ட கிடையாது. தமிழ் அழகாக பேசுகிறீங்களா ரசிப்போம், சிங்களத்தை அழகாக பேசுகிறீங்களா அதை ருசிப்போம், ஆங்கிலம் பேசுகிறீங்களா கவர்ச்சி என்று சொல்லுவோம். எல்லாம் மொழி தானே, மனுஷன் பேசுறது தானே, இதில் எதுக்கு வேற்றுமை? நீங்கள் பேசுகிறத நான் புரிஞ்சுக்கொண்டா, நான் பேசுகிறத நீங்கள் புரிஞ்சுக்கொண்டா போதும். இதுக்கு தான் மொழி, மனுஷனை அறிஞ்சுக்கொள்ள புரிஞ்சுக்கொள்ள மனசில் உள்ளதை வெளிப்படுத்த மொழி என்று சொல்கிறோம். ஆனால் ஆங்கிலம் ஹராம் என்று மார்க்க தீர்ப்பு கொடுத்தாங்க. இல்லை படிங்க, ஆங்கிலம் இறைவண்ட மொழி, சிங்களமும் இறைவண்ட மொழி, தமிழும் இறைவண்ட மொழி என்று சொல்லி மொழி வேறுபாடை இல்லாமாக்கி அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தின மாதிரி இதுக்கு நாங்கள் நிகழ்ச்சி நடத்துகிறோம். குழந்தை வளர்ப்பு இப்படியே தலைப்பு போடுவோம். இஸ்லாத்தில் குழந்தை வளர்ப்பு, இது இஸ்லாத்தில் மனிதநேயம். அது இஸ்லாத்தில் குழந்தை வளர்ப்பெண்டா? முஸ்லீம் ஆண்களே ஒரு 10-15 வருஷத்துக்கு பெத்து போடு, இப்படி சொல்கிறல்ல. பெத்து போட்டதை ஒழுங்காக வாழ, பெத்து போடுறதெல்லாம் யாரும் மட்டுப்படுத்தல. உனக்கு சக்தி இருக்குதா பராமரிக்க முடியுமா, நீ 50 என்றாலும் பெத்து போடு. இந்த காலத்தில் பெத்து 3 பெத்தெடுத்தோடனே பொம்பளிட ஈடுப்பை பிடிச்சிருவா, முடியலை, சுகர் ஏறிடுச்சு, ப்ரெஷர் கூடிடுச்சு என்றுவார். அந்த காலத்தில் இருந்தவங்க வந்து 13, 14, 15 வயசில் திருமணம் முடிச்சிருந்தாலும் அவங்க ஸ்ட்ராங்கான ஆக்களாக இருந்தாங்க. அப்போ அங்கே நிறைய பிள்ளைகளை பெற்றாங்க. இந்த காலத்தில் கொஞ்சம் கஷ்டம் அது, அது அவங்களோட சாய்ஸ். உனக்கு முடியுமா, நீ சரியன்னு நினைக்கிறியா, உனக்கு சக்தி இருக்குதா, ஆண் மகனுக்கு சக்தி இருக்குதா, பெண் மக்களுக்கு சக்தி இருக்குதா, பராமரிப்புக்கு சக்தி இருக்குதா, பெத்து தோலை அது. ஆனால் வளர்க்கணும், எத்தனை பெத்து போட்டாலும் உருப்படியாக வளர்க்குற வேலையை பண்ணணும். அது ஒரு அமானித பொறுப்பு, நீ செய்ய வேண்டிய ஒரு கடமை என்று இஸ்லாம் என்ன சொல்லுது, வலியுறுத்துதண்டு. இன்னென்ன மாதிரி நபிகள் நாயகம் குழந்தை வளர்ப்பு சம்பந்தமாக சொல்லியிருக்கிறாங்கன்னு நாங்கள் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்துகிறோம், நடத்திருக்கிறோம், பல ஆண்டுகாலமாக நடத்துகிறோம். கிட்டத்தட்ட இந்த 20 வருஷ பிரச்சார காலத்துக்குள்ள அதிகமான நிகழ்ச்சிகள் இந்த கருப்பொருளில் நாங்கள் நடத்திட்டு வர்றோம். எதிர்காலத்திலையும் இன்ஷா அல்லாஹ் இதை விட சிறப்பாக நாங்கள் நடத்துவோம் என்றதை ஒரு உறுதிமொழியாகவே கூறிக்கொள்கிறோம்.